பகவானின் சாநித்தியம் தழும்பும் கோபி தலாப். தலாப் என்றால் குளம் என்று பொருள். கோபி தலாப் என்பதால் கோபி குளம் என்றாகிறது. வாசுதேவஹ்ரத என்கின்ற பெயரும் இதற்கு உண்டு. அதாவது கோபி சந்தன சரோவரம் இது. கோபி சந்தனம் கிடைப்பதால் இந்த குளத்திற்கு கோபி குளம், கோபி தீர்த்தம் என்று பெயர் வந்தது என்பது வெளிப்படையாக தெரியும் ஒரு காரணம். இதுவன்றி இன்னொரு காரணமும் உண்டு. இப்போது ஏறக்குறைய ஒரே பார்வையில் அல்லது சற்றே பார்வையை சுழலவிட்டாலும் இன்றைய கோபி குலத்தை பார்த்துவிட முடியும். வண்ண பக்கங்களில் உள்ள புகைப்படம் கூட பகுதி பகுதியாக எடுத்து இணைக்கப்பட்டதுதான். ஏனெனில் ஒரே நோக்கில் எடுக்க முடியாதபடிக்கு பெரிதான சரோவரம் அது. ஆனால் முன்காலத்தில் இது இன்னும் மிகப்பெரியதாய் இருந்திருக்க வேண்டும். 16108 பேர் ஒரே நேரத்தில் இந்த குளத்தில் ஜலக்கிரீடை செய்திருக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்பதை மனக்கண்ணால் சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் குளத்தில் மட்டுமல்லாது குளத்தை சுற்றிய சுற்று வட்டாரங்களில் கூட இன்றும் கோபி சந்தனம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த குளத்தில் மட்டும் ஏன் கோபி சந்தனம் கிடைக்கிறது? அதற்கான விசேஷம் என்ன? விஞ்ஞானத்தையும் மீறி பதில் சொல்ல முடியாதபடிக்கு வெட்ட வெட்ட வளரும் கோபி சந்தனத்திற்கு நதியில் பள்ளம் என்ற உதாரணத்தை சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். இன்னொரு கோணத்திலும் எனக்கு ஏற்பட்ட பிரமிப்பு இன்னும் அடங்கவில்லை. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் சார்பில் புத்தக கண்காட்சி நடத்திய ஆரம்ப காலத்தில் தொடர்ந்தாற்போல் சில வருடங்களுக்கு நிலக்கரி சுரங்கங்களை வெட்டி எடுக்கும் விதங்களை எல்லாம் நேரிலேயே அழைத்து சென்று பதிப்பாளர்களுக்கு காண்பித்தார்கள். நானும் 2-3 ஆண்டுகள் சென்று பார்த்தேன். மிக ஆழமான சுரங்கத்திலிருந்து கருப்பு வைரம் எனப்படும் பழுப்பு நிலக்கரி, நிலத்திலிருந்து தானே உருவான கரி வெட்டி எடுப்பதை பார்க்கையில் பிரமிப்பாகவும் சற்றே பயமூட்டுவதாகவும் இருந்தது. நிலக்கரி சுரங்கத்தை வெட்டுகையில் வரும் மண்ணை பெரிய பெரிய மலை போல் குவித்து வைத்திருந்தார்கள். வெளியாகும் நீரை பாசனத்திற்கு அனுப்பினார்கள். ஒரு சமயம் சென்னைக்கு கூட குடிநீராக நெய்வேலி நீர் வந்தது. மேலிருந்து பார்க்கும்போது எங்கோ ஆழத்தில் தொழிலாளர்கள் வேலை செய்வது தெரிந்தது. இப்படி மிக பரந்த இடத்தில் வெட்டி எடுத்த பின் அங்கிருந்து சற்று தள்ளி இன்னொரு இடத்திற்கு செல்வார்கள். அதன் பின் வேறொரு இடம். இப்படி செல்கையில் முதலில் வெட்டிய பகுதியில் ஏற்பட்ட பிரம்மாண்ட சுரங்கங்களை அடுத்த பகுதியில் வெட்டும் போது கிடைக்கும் மண்ணால் மூடி விடுவார்கள். ஏனெனில் அதன் பின்னர் அங்கே மீண்டும் நிலக்கரி கிடைக்காது. ஆனால் கோபி சந்தனம் அப்படியல்ல. எடுக்க எடுக்க குளத்தில் மீண்டும் மீண்டும் கிடைப்பது போல சுற்றுப்புற பகுதிகளிலும் வெட்ட வெட்ட இன்னமும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்ட எல்லையை கடந்து வேறு இடத்திற்கு சென்றால் மண் கிடைக்கும். ஆனால் புனிதமான கோபி மண் கிடைக்காது. 16108 கோபிகைகள் குளித்த பெரிய சரோவரம் இருந்த இடத்திலெல்லாம் கோபி கிடைப்பது வெகு ஆச்சரியம். கோபி தலா பகுதியில் அந்த குளத்தின் கரை மீது நின்ற பொழுதெல்லாம் அந்த பழமையான காட்சிகளிலெல்லாம் என் மனதில் படம் விரித்தது. அதிலேயே மூழ்கி போனேன். சிறு சிறு பாறைகளாக அந்த கரை மீதெல்லாம் கோபி சந்தன கட்டிகள் இருந்ததை பார்த்தேன். அந்த குளத்தில் மூழ்கி உள் சென்று ஒரு பிடி கோபி சந்தனத்தை கொண்டு வர மாட்டோமா என்றிருந்தது எனக்கு. அடுத்த முறை அதையும் செய்து பார்த்து விடலாம். குளத்தில் நீர் வற்றும்போது சென்று வரலாம் என்று எண்ணிக்கொண்டேன். ஸ்ரீ ஹரி வாயு குருவை பிரார்த்தித்து கொண்டு ஆத்மார்த்தமாக நினைத்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை பல முறை என் வாழ்நாளில் உணர்ந்திருக்கிறேன். அதனால் வருடம் சென்றாலும் எனது கோபி குல எண்ணம் நிறைவேறும். குளம் வற்றிய நிலையில் கோபி சந்தனத்தை வெட்டி எடுப்பதை கண்டு வருவேன். கோபி தலாபின் கரையிலே ஸ்ரீ கோபிநாதர் ஆலயம் ஒன்றுள்ளது. கொஞ்சம் பழமையானதாய் பெரிய சுற்றுச்சுவருடன் சிறிய கர்ப்பகிரகத்துடன் உள்ள ஆலயம் அது. அதே குளக்கரையில் கோபிகா ஆலயமும் சிறிய அளவில் உள்ளது. 16108 கோபிகையர்
பகவானுடன் ராசக்ரீடை எனும் ஜலக்ரீடை செய்த குளம் என்பதால் கோபி குளம் என பெயர் பெற்றதோ, அல்லது கோபிநாதர் கொலு வீற்றிருப்பதால் கோபி தலாப் எனப்படுகிறதோ, ரெண்டும் தான். ஆம், முன்பு பார்த்தது அதாவது கோபி சந்திரம் கிடைப்பதால் கோபி தலாப் என்பது ஒரு காரணம் என்றால், இப்போது பார்க்க போவது இன்னொரு காரணம். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் தனது ஸ்ரீ கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்தில் கோபிகையர்களால் அரைக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பூசப்பட்ட சந்தனத்தை, கோபி சந்தனத்தை எவர் ஒருவர் பிராமணர்களுக்கு கொடுக்கிறாரோ அது கடுகளவே ஆயினும் அவரது ஏழு தலைமுறையினர் உத்தாரமடைகின்றனர் என்கிறார். கோபி சந்தனத்தை தானம் செய்வதனால் இவ்வளவு புண்ணியம் என்னும்போது கட்டாயம் மாதம் ஒரு முறையாவது யாருக்காவது தானம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்வோம். ஸ்ரீமதாச்சாரியர் கோபி சந்தனத்தை கோபிகைகளால் அரைத்து பூசப்பட்ட சந்தனம் என்கிறார் அல்லவா, அது மண்ணில் விழுந்து மண்ணோடு கலந்து கோபி சந்தனம் ஆகியது என கொண்டாலும் அவற்றுக்கு எப்படி இப்படிப்பட்ட விசேஷம் என்றால் அந்த கோபி குலத்திலே பகவானின் சாநித்தியம் இருப்பதால்தான். இது குறித்து அலசிய போது அப்பகுதியிலே இரண்டு விதமான புராணங்களை சொன்னார்கள். தல வரலாற்றிலும் இது குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று, ஒவ்வொரு சிராவண மாசம் ஏகாதசி அன்று பகவான் ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று நீராடுவாராம். ஒரு முறை மாயாமிவை என்பான் நிர்மாணித்த குளம் கோபிகைகளுக்கு பிடித்து போய் அது போன்றே தமக்கும் ஒரு தீர்த்தத்தை நிர்மாணித்து அருளுமாறு வேண்டினார்களாம். அதன்படி விஸ்வகர்மாவிடம் ஆணையிட்டு கோபிகைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட அழகிய சரோவரம்தான் கோபி தலாப் என்னும் பெயருடன் விளங்குகிறது என்றும், தனது சாநித்தியம் எப்போதும் இக்குளத்தில் உண்டு என்று அருளியதாகவும் கூறுகிறது ஒரு நூல். இன்னொன்று, பௌமாசூர் ராஜா என்பான் ஒரு சமயம் வருணனின் குடை, அதிதியின் குண்டலம், மேரு பர்வதத்தில் உள்ள மணி பர்வதம் போன்றவற்றை அபகரித்து கொண்டானாம். இதனால் கலக்கமுற்ற இந்திரன் வேறு வழியின்றி பகவானிடம் சென்று முறையிடுகின்றான். பகவானும் பௌமாசுரனுடன் யுத்தம் செய்ய அவன் மாள்கிறான். அப்போது பௌமாசூர் அரண்மனையின் ஒரு பகுதியில் ராஜகுமாரிகள் பலரையும், அழகிய நங்கையரையும், பலசாலியான கன்னியரையும் சிறைப்பிடித்து வைத்திருந்தது வெளிப்பட்டது. அவர்களெல்லாம் பகவானை கண்டதும் பௌமாசுரை வீழ்த்தியதை அறிந்ததும் மகிழ்வுற்றனர். அவர்கள் எல்லோருமே பகவானை தமது கணவராகவே ஒவ்வொருவரும் வரித்து கொண்டனர். அவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ராசக்ரீடை செய்த இடம்தான் கோபி தலாப் என்கிறது இன்னொரு நூல். எது எப்படியோ பகவானின் சாநித்தியம் இருக்கிற ஒரே காரணத்தால்தான் இன்றும் அல்ல அல்ல குறையாது வெட்ட வெட்ட வளர்ந்து வரும் பகுதியாக கோபி குளம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட புனிதமான அந்த கோபி குளத்தின் கரை மீது இங்கும் அங்கும் நடந்து பெருமிதப்பட்டேன். உள் இறங்கி தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம் செய்து கொண்டு மகிழ்வுற்றேன். அடர்த்தியாக கருநீல நிறமாக இருந்த அந்த சரோவரத்தின் மீது படர்ந்து வந்த காற்று நாசியை நிறைத்து மனத்தையும் நிறைத்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகையருடன் ஜலக்ரீடை செய்த காட்சி எப்படி இருந்திருக்கும், சரோவரம் இன்னும் எத்தனை பெரிதாய் இருந்திருக்கும் என மனக்கண்ணால் நினைத்து பார்த்தேன். ஓவியர் சசிக்கும் நான் பிடித்து வந்த வீடியோ காட்சிகளை போட்டு காட்டினேன். அவர் பகவான் கோபிகா ஸ்திரீகளுடன் இருக்கும் குளத்தின் ஒரு பகுதியை அவரது தூரிகையின் மூலம் படம் பிடித்து காட்டியிருப்பதை பாருங்கள். இப்படி பகவானின் சாநித்தியம் பெற்ற கோபி சந்தனத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் ஒவ்வொரு நாமத்திற்கும் பகவானின் நாமாவை சொல்லிக் கொண்டே உடலிலே தரித்து கொள்ள வேண்டும். கோபி சந்தனத்தை கிரமமாக இட்டுக்கொள்பவர்கள் வெகு சிலரே. துவாதச நாமங்களை இட்டுக்கொள்ளும் போது அதையே முறைப்படி இன்னும் இட்டுக்கொண்டால் இன்னும் பலன் வரும். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அங்கத்தில் துளங்கும் கோபி சந்தனத்தை நாமும் சரியானபடி இட்டுக்கொள்ளும் வழிமுறைகளை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.